இன்றைய தினம் பூபூஜை அவருடைய 13வது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி இந்த ஊரில் இந்த ஊரில் இருக்கிற பொதுமக்களுக்கெல்லாம் சிகிச்சை அளித்த வேண்டும் என்ற நல்ல நோக்கில் நம்முடைய சுந்தரேசன் அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் குணசேகரன் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை 13 ஆண்டுகளாக தொடர்ந்து மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது ஒரு நல்ல ஏற்பாடு. ஆக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கிற அந்த தொண்டு மிக மிக அளப்பரியது. ஆக அப்பேற்பட்ட பணியை மிகச்சிறப்பாக செய்து தந்திருக்கிற நம்முடைய சுந்தரேசன் அவர்களுக்கும் சதீஷ்குமார் அவர்களுக்கும் குணசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுதல்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க அரிமா சங்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு நம்முடைய குறிப்பா தமிழ்நாட்டில் குறிப்பா நம்முடைய மாவட்டத்தில் குறிப்பா ஆலந்தூர்ல பல்லாரலாம் எங்க பகுதியெல்லாம் மிகச்சிறப்பாக இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அமைப்பாக இன்னைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வெளியே ரொம்ப தெரிய மாட்டாங்க. மக்களுக்கு துன்பம் வருகிற காலங்கள் புயல் வந்துருச்சு, இல்ல வெள்ளம் வந்துருச்சு, இப்ப கொரோனா வந்தது, இப்பேற்பட்ட காலகட்டங்களில ஆர்ப்பாட்டம் இல்லாமல் எந்தவித விளம்பரமும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மருத்துவ சிகிச்சை அளிப்பது, கண் சிகிச்சை முகாம் நடத்தி கண்மொழி கண்ணாடி வழங்குவது, இந்த கொரோனா காலத்துல பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு உணவு வழங்கிய பெருமை அவர்களுக்கு உண்டு. அதே போலவே இந்த புயல் பெரிய புயல் வந்த நேரத்தில், வர்தா புயல் வந்த நேரத்தில் கடற்கரை ஓரங்களில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் உடை உணவு மருத்துவ சிகிச்சைகள் கண் சிகிச்சை முகாம் மரக்கட்டங்களில் மரக்கன்றுகள் நடக்கிற நிகழ்ச்சி இரத்த தான முகாம் ஆக இப்பேற்பட்ட பணிகளை மிகச்சிறப்பாக செய்து ஆக மக்களின் பேரன்பை கொண்ட இயக்கம் தான் அரிமா சங்கம் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக எங்கள் பகுதிகளெல்லாம் எங்கள் இயக்க தோழர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றுவதை விட அந்தந்த பகுதிகளில் என்ன பிரச்சனை இருக்குது, தண்ணி வரல, இங்கே அது மாதிரி மின்சார தட்டுப்பாடு, குறைந்த மின்சாரம் இருக்கும். ஆக எங்க ஆளுங்க சொல்றத விட எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லி அந்த குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அமைப்பாக இன்னைக்கு அரிமா சங்கம் விளங்கி கொண்டிருக்கிறது. உள்ளபடியே பெருமையா இருக்குது. இப்பேற்பட்ட உட்கிராமங்கள் இந்த அரிமா சங்கம் வந்து அப்பல்லோ மருத்துவமனை, சங்கரா நேத்தராலயா, அந்த ரெண்டு மருத்துவ மனிதனுடைய மருத்துவர்கள் செவிலியர்களை அழைத்து வந்து கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒரு 1000க்கு மேற்பட்ட அந்த ஏழை மக்கள் எல்லாம் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் பங்கேற்க செய்திருக்கிறார்கள். ஆக இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த பகுதியில் மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற அந்த மக்கள் பகுதியில் இந்த கிராமங்களுக்கு நேரடியாக சென்று இது போன்ற மக்கள் சேவை தொடர்ந்து நீங்கள் செய்திட வேண்டும். அதுக்கு நம்முடைய அரசு தயாராக இருக்கிறது என்பதை இந்த அரிமா சங்கத்தை நிர்வாகிகளுக்கெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இவ்வளவு பேர் வந்துருக்கீங்க, நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொருட்கள் இருக்கிற போது 89 வருமோன் காப்போம் என்கிற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்தியாவிலேயே முதல் முதல்ல கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னா, கிராமத்துல இருந்து எவ்வளவு உடம்பு சரி லோக்கல் டாக்டர் பார்த்துவாங்க, இவங்க மருத்துவமனைக்கு செக்கப் பண்ணிட்டு போனோம், வயிற்று வலி கடையில போய் ஒரு சோடா வாங்கி குடிச்சிட்டு அதை கொஞ்சம் ஆப்ப சோடா மாதிரி எதாவது போட்டு குடிச்சிருக்கு குடிச்சிருவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, நாளை பார்த்து நாங்க விட்டுருவாங்க. நாங்க அப்பேற்பட்ட கிராமங்களில ஒரு 5000 குடும்பம் இருக்கிற 5000 மக்கள் தொகை இருந்தா அங்க ஒரு மருத்துவ முகாம், நகரங்களில 50,000 பேர் ஒரு மருத்துவ முகாம், மருத்துவர்கள் மருத்துவம் செய்வதற்கான கருவிகள் மருந்து எல்லாத்தையும் ஊருக்கே அமைச்சு கிராமம் கிராமமாக நகர நகரமாக ஏழை எளிய மக்களுக்கு சிகிச்சை அளித்து பல ஆயிரக்கணக்கான உயிர்களை பாதுகாத்த தலைவர் கலைஞர் என்கிற மாமனிதர் திருத்தை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் மற்ற ஆட்சி வருவதற்கு திருத்தம் எடுத்தாங்க. மீண்டும் இப்போது நம்முடைய ஆட்சி 2021 அமைந்ததற்கு பிறகு இப்போது வருமுன் காப்போம் திட்டம்
நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். குறிப்பாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சாதாரண பெண்கள் இந்த கர்ப்ப புற்றுநோய் வரும், அதுதான் யாருக்குமே தெரியாது. அது மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வரும், மார்பக புற்றுநோய் யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த முன்கூட்டி அறியக்கூடிய கருவிலாம் இப்போ வந்துச்சு. இப்போ கிராம கிராமம் நம்ம அந்த மருத்துவ வருமான காப்பாற்று திட்டங்கள் அதுதான் முக்கியமாக நாங்கள் பண்ணுறோம், அதை பண்ண சொல்லியிருக்கிறோம். இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க, முன்கூட்டியே சிகிச்சை அளித்து அந்த கொடுமையான நோயிலிருந்து இன்றைக்கு ஏழை அதை குறிப்பாக அந்த பெண்களை பாதுகாக்கிற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கிராம மக்கத்தில் இருக்கிற பெண்கள்லாம் அந்த சிகிச்சையில் உங்களுடைய பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள்லாம் பயன்பெற வேண்டும் என்று உங்களை நான் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். ஏழை எளிய மக்களுடைய அடித்தளத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்வை பலப்படுத்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பா பெண்கள் முன்னேற்றத்திற்காக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை சொல்லி கொண்டு வந்திருக்கிற அரசு திமுக அரசு. இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு கொடுத்தாரு, அதோட ஒன்னு ரெண்டு பேர் விட்டு போச்சு அந்த பதிவு பண்றதுல. அதை விட இப்ப சட்டமன்றத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா, யாருக்கெல்லாம் அந்த பணம் விட்டு போச்சோ மீண்டும் மனு செய்தால் ஆய்வு செய்து தகுந்த பயனாளிகளுக்கு அந்த உதவித்தொகை வழங்குவேன் என்று உறுதி அளித்து அளித்திருக்கிற முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி என்பது பண்ண. அதே போல் நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்கள் பேருந்துகளில் பயணம் செய்கிற போது கட்டணம் இல்லாமல் பேருந்து. தமிழ்நாடு முழுவதும் 40 லட்சம் பேர், ஒரு நாளைக்கு 40 லட்சம் பேர் தமிழ்நாடு முழுவதும் பயன்பெறக்கூடிய நிலையை இன்றைக்கு நாட்டில் உருவாக்கி இருக்கிறது முதல்வர் நம்முடைய முதல்வர். அது மட்டும் இல்ல, அரசு பள்ளிகளில் 6வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு படிக்கிற பெண்கள் ரயில் படிப்புக்கு போகிற போது நம்ம காலையில் சேர்த்துருவோம், இடையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது எதுக்குறா அனுப்பணும் நெத்திலாம் நிறுத்துவாங்க. அது மாதிரி இடையில நிறுத்தக்கூடாது இருக்கிறதுனால பெண்களுக்கு பெண்களுக்கு கல்வி முக்கியம், பெண்கள்லாம் கல்வியில உயர்த்தா தான் நாடு உயரும் என்ற நல்ல எண்ணத்தில் அந்த 6வது வகுப்பிலிருந்து 12வது படிக்கிற பெண்கள் மேல் படிப்புக்கு போகிற போது மாசம் 1000 ரூபாய் தருகிற அரசு இந்தியாவிலேயே திமுக அரசு என்பதை நான் நீங்களாம் மறந்துவிட. அது மட்டும் இல்ல, நம்முடைய முதல்வர்கள் 500 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழ்நாட்டில் இருக்கிற தொடக்கப்பள்ளி 1வது இருந்து 5வது படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 17 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற அரசு திமுக. அது கீழ்மட்டத்தில் இருக்கிற ஏழைகளுடைய வாழ் வளம் வரும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துகிற அரசாக நம்முடைய அரசு உங்களுக்காக பணியாற்றி போட்டிருக்கிற அரசுக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் அறிவா சங்கத்தை பொறுத்தவரையில் மிக சிறப்பாக செயல்படுகிற அமைப்பாக இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இது சிறப்பாக செயல்பட வேண்டும். குறிப்பாக நம்முடைய சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற குக்கிராமங்களில் இது போன்ற மருத்துவ முகாம் சேவைகளை நடத்தி அந்த ஏழை மக்களுக்கு தொடர்ந்து இது போன்ற சிகிச்சையை அளித்து அந்த மக்களையெல்லாம் பாதுகாத்திட வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற சந்திரசேகர். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.